தற்போது கிடைத்த அண்மை செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை இயக்குநர் எஸ் கே மிஸ்ரா வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை பதவியில் நீடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அமலாக்கத்துறை இயக்குநர் எஸ் கே மிஸ்ரா வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை பதவியில் நீடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. செப்டம்பர் 15க்கு மேல் மிஸ்ராவின் பதவிக்காலத்தை நீட்டிக்குமாறு கோரக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அமலாக்கத்துறை இயக்குநர் எஸ் கே மிஸ்ரா வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை பதவியில் நீடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. செப்டம்பர் 15க்கு மேல் மிஸ்ராவின் பதவிக்காலத்தை நீட்டிக்குமாறு கோரக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அமலாக்கத்துறையில் மிஸ்ரா மட்டுமே இயக்குநர் பதவிக்கு தகுதி வாய்ந்த நபரா எனவும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மிஸ்ராவின் பதவிக்காலத்தை அக்டோபர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்க மத்திய அரசு கோரியிருந்த நிலையில் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை பதவியில் நீடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. செப்டம்பர் 15க்கு மேல் மிஸ்ராவின் பதவிக்காலத்தை நீட்டிக்குமாறு கோரக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அமலாக்கத்துறையில் மிஸ்ரா மட்டுமே இயக்குநர் பதவிக்கு தகுதி வாய்ந்த நபரா எனவும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது.